ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் உணவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான லட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ரெட்டு வாழைப்பழம், இதை வச்சு செஞ்சிடலாம் சுலபமாக. ஒரு 15 மினிட்ஸில் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கிட்ஸு ஸ்கூலில் வந்து அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, வீட்டுக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் 7 பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் இது செய்யலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பழத்தை நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் கீ 2 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். நம்ம வாழைப்பழத்தை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டோம்னா வாழைப்பழம் அப்படியே வந்து இலகி வரும். இப்போ 1 மினிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் நல்லா வந்து இலகி வந்துடும். இப்போ வந்து சுவைக்கு வந்து நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் சேர்த்ததால் இது இன்னும் வந்து நல்லா அப்படியே இலகி வந்துடும் இந்த வாழைப்பழம். இது ஒன்ஸ் நல்லா இதுவானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த சூட்லேயே நல்லா கிளறி விடணும். இது நல்லா குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், நல்லா ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்கள், இந்த நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நான் இப்போ இது பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கப் ஆஃப் தேங்காய் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், துருவன தேங்காய். இந்த லட்டுல வந்து இந்த தேங்காய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்பொழுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை கிளறி விட்டுட்ருக்கோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு எந்த கலரும் வேண்டாம் அப்படின்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். நான் வந்து இதில் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி. இப்போ நல்லா இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 6 ப்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி மிக்சியில் ஓட்டிட்டு பொடியாக வச்சுருக்கேன். இதை நல்லா இது மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெட்டை சேர்த்துட்டேன். இப்போ ப்ரெட்டை சேர்த்துட்டு இப்போ எல்லாமே இந்த சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அப்படியே இதை வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். அப்போ தான் நம்ம பால் வந்து கரெக்டாக பிடிக்க முடியும். பாருங்கள், இது நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கையில் கொஞ்சோண்டு கீ தடவிட்டு நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த லட்டு நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், டேஸ்டியாகவே இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், குழிப்பணியாரம் பேன் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் கீ ஊற்றிட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா லட்டியும் நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1 மினிட்டில் நல்லா இது மாதிரி இது பரட்டி எடுத்துடலாம். இப்போது மேலே கீழே எல்லாமே பரட்டி எடுத்துடலாம். இது மாதிரி ஃபுல்லாகவே எல்லா பால்ஸ்லேயும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலில் வரத்துக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சு வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.